வணக்கம் நேர்களே, இந்த நாளிலும் காணொலியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். குறிப்பாக ஒரு நீண்ட இடைவெளியின் பின்னர் இந்த T24 தளத்தின் ஊடாக காணொலியில் சந்திக்கின்றோம். குறிப்பாக இன்றைய நாளிலும் பேசுவதற்கு பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கின்றன. அதில் முதலாவதாக திடீர் சுகயினம் காரணமாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அது தொடர்பில் தான் முதலில் பார்க்க போகின்றோம். ஸ்ரீலங்கா பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு திடீர் சுகயினம் காரணமாக கொழும்பு நவலோக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக சிங்கள இணையதளம் ஒரு செய்தி வெளியிட்டுள்ளது. அவர் நேற்று மாலையிலேயே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தோள்பட்டையில் ஏற்பட்ட வலி காரணமாக அவர் நேற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதுடன் நேற்றைய தினமே வைத்தியசாலையிலிருந்து வெளியேறியிருக்கின்றார். பிரதமர் சிறந்த உடல் ஆரோக்கியத்துடன் இருப்பதாக நவலோக மருத்துவமனையின் தகவல்களும் தெரிவித்து நிற்கின்றன. அதே வேளையில் இந்த கொரோனா தடுப்பூசி தொடர்பில் ஸ்ரீலங்காவில் பல்வேறுபட்ட நிலைப்பாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக ஸ்ரீலங்காவில் மூன்றாவது தடுப்பூசி ஏற்றாதோருக்கு இனி வரப்போன நாட்களில் வெளிநாடுகளை போன்று அபராதம் விதிக்கப்படலாம் என்ற ஒரு கருத்துக்கள் நிலவிக் கொண்டிருந்தாலும், ஒருபுறம் இந்த தடுப்பூசிகள் தொடர்பில் பிரதிகூலமான தகவல்களும் பரவி கொண்டிருக்கின்றன. அதாவது இந்த தடுப்பூசிகள் மூலமாக நோய் அதிகம் பரவும், அல்லது நோய் எதிர்ப்பு சக்தி மிக மிக குறைவு, அல்லது பாலியல் தொடர்பிலான பிரச்சனைகள் இந்த கொரோனா தடுப்பூசி மூலமாக ஏற்படும் என்றெல்லாம் அண்மைய நாட்களில் பல்வேறுபட்ட வதந்திகள் பரவி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய நாளில் முக்கியமான தகவல் ஒன்று வழியாக இருக்கிறது. இந்த தடுப்பூசி தொடர்பில் கொரோனா தடுப்பு எதிர்ப்பு தடுப்பூசி வகைகளில் ஒன்றான ஃபைசர் தடுப்பூசி ஏற்றிக்கொள்வதனால் பாலியல் ரீதியாக பலவீனத்தை ஏற்படுத்தாது என வைத்திய நிபுணர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த ஃபைசர் தடுப்பூசி ஏற்றிக்கொள்வதனால் குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகும் எனவும், பாலியல் ரீதியான பலவீனங்கள் ஏற்படும் எனவும், மாதவிடாய் சக்கரத்தில் மாற்றம் ஏற்படும் எனவும் செய்யப்படும் பிரச்சாரங்களில் உண்மை இல்லை என்றும் வைத்திய நிபுணர்கள் இது தொடர்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகவே மக்கள் வீண் அச்சம் கொள்ள தேவையில்லை. இந்த தடுப்பூசி தொடர்பில் அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட செய்திகள் வெளியாகும் பட்சத்திலேயே நீங்கள் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் இதன்போது மருத்துவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அதேபோன்று ஸ்ரீலங்காவில் மூன்றாவது லாக்டவுன், அதாவது மூன்றாவது ஊரடங்கு தொடர்பிலும் தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய நாளில் கெகலே ரம்புக்வெல்ல இது தொடர்பிலும் வாய் திறந்திருக்கின்றார். இலங்கையில் மூன்றாவது லாக்டவுன் தொடர்பில் சுகாதார அமைச்சர் வெளியிட்ட தகவல், இலங்கையில் மூன்றாவது முறையாக லாக்டவுன் செய்வதற்கு எவ்வித ஆயத்தங்களும் மேற்கொள்ளப்படாது என்று சுகாதார அமைச்சர் கெகலே ரம்புக்வெல்ல இதன்போது தெரிவித்திருக்கின்றார். நாடு மீண்டும் முடங்கினால் பாரிய பொருளாதார நெருக்கடியை சந்திக்க நேரிடும் என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எப்படி இருப்பினும் தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கைகள் இன்னும் வேகமாக முன்னெடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். ஒரு வருடத்துக்கு தடுப்பூசிகளை மிகவும் வெற்றிகரமாக செலுத்திய உலகின் முதல் 5 நாடுகளுக்குள் இலங்கை உள்ளடங்குவதாகவும் கெகலே ரம்புக்வெல்ல இதன்போது தெரிவித்திருக்கின்றார். ஆகவே மீண்டும் மறுமுறை ஸ்ரீலங்கா முடக்க நிலைக்கு செல்லும் என்பது இப்போதைக்கு நடைமுறைக்கு சாத்தியமில்லாத விடயமாக இருக்கிறது. அது ஒரு புறம் இருக்கட்டும். அதேபோன்று அஜித் ரோஹனவிற்கு மீண்டும் சிரேஷ பிரதி பொலிஸ்மா அதிபர் ஆக அவர் மீண்டும் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் இந்த நியமனத்தை வழங்கியுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்திருக்கிறது. உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் இந்த நியமனம் வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னதாக போலீஸ் ஊடக பேச்சராக நிகால் தல்து அவர்கள் செயல்பட்டுக் கொண்டதையும் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதேபோன்று ஸ்ரீலங்காவில் அண்மை நாட்களை பொறுத்தவரையில் இந்த பால் மாவு விலையேற்றம், பொருட்களின் விலையேற்றம், அரிசியின் விலையேற்றம் எல்லாம் அன்றாடம் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் இந்த எரிபொருளுடைய தட்டுப்பாடும் ஸ்ரீலங்காவில் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. அதற்காக ஸ்ரீலங்காவை 4 வலயங்களாக பிரித்து 4 வலயங்களாக பிரிக்கப்பட்டு மணித்தியாலத்துக்கு 1 மணித்தியாலம் என்ற ரீதியில் இந்த மின்தடை ஏற்படுத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. அது நேற்றைய தினம் கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களினால் மாற்றியமைக்கப்பட்டிருந்தது. அது ஒரு புறம் இருக்கட்டும். இருந்தாலும் கூட ஸ்ரீலங்காவில் இந்த எரிபொருள், இந்த மின்சாரம் எவ்வாறு உற்பத்தி செய்வது, மக்களுக்கு எவ்வாறு விநியோகிப்பது என்பது தொடர்பில் பல்வேறுபட்ட குழப்ப நிலைகள் இருந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் தற்பொழுது தனியார் நிறுவனங்களிடமிருந்து மின்சாரத்தை பெற்று மக்களுக்கு விநியோகிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறார்கள். அது தொடர்பிலும் ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது. குறைந்த செலவில் தனியார் துறையினரிடம் மின்சாரம் பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என மின்சக்தி அமைச்சர் காமினி லொக்குகே தெரிவித்திருக்கிறார். அதேவேளை தனியார் துறையினரிடம் கூடுதல் விலை கொடுத்து மின்சாரத்தை கொள்வனம் செய்யுமாறு தனியார் துறையினரிடம் ஒப்பந்தம் கச்சாதருமாறு சில தரப்பினர் அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொண்டு வருத்து வருவதாக குற்றம் சுமத்தியிருக்கிறார். அரசாங்கம் மாற்று வழிகளை பின்பற்றவில்லை என சில மின் பொறியியலாளர்கள் குற்றம் சுமத்துவதற்கான பின்னணி இதுவே ஆகும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். வறட்சி நீடிக்கும் போது இவ்வாறு தனியார் துறையினரிடமிருந்து மின்சாரத்தை பெற்றுக்கொள்ள நேரிடும் எனவும், ஏப்ரல் மாதம் அளவில் இவ்வாறு மின்சாரம் பெற்றுக்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆகவே இவைதான் இன்றைய நாளின் முக்கியமான செய்தி நிலைமைகளாக இருக்கின்றன. இது தொடர்பிலான மேலதிக தகவல்கள் விரும்பமாக இருந்தால் எங்களுடைய 8 மணி பிரதான செய்திகளை நீங்கள் எதிர்பாருங்கள் என்கிற விடயத்தை கூறி நானும் விடைபெற்று செல்லப் போகின்றேன்.